அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேலை விஷயமா சென்னை வரைக்கும் போயிருந்தேன். சென்னையில பாத்தீங்கன்னா பயங்கர வெயில். இந்த வெயில்ல நீங்க இப்படிதான் இருக்கீங்கன்னு உண்மையாவே வந்து தெரியல. இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. அந்த கடைக்கு வந்து நாங்க போயிருந்தோம். அந்த கடைக்குள்ள போனா கடை ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. அந்த கடையில உள்ள அண்ணன் உங்க கடையில என்ன ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டு நம்ம கடையில நேச்சுரல் ஆரஞ்சு அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு, அதை ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் நீங்க சொல்றது கூட்டம் அந்த கொடுங்க சாப்பிட்டு பார்த்து நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன். இந்த ஐஸ்கிரீமை பாக்குறதுக்கு உண்மையான ஆரஞ்சு பழம் மாதிரியே வந்துட்டு இருக்கும். ஆரஞ்சு பழம் தோலுக்குள்ள ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே ஓபன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல வந்துட்டு இருந்துச்சு. அடுத்தது அவங்கள்ட்ட ரெயின்போ கோலா புட்டு அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஐஸ்கிரீம் நல்லா டெக்கரேஷனா பண்ணி எங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஐஸ்கிரீமை பாக்குறதுக்கே வந்து வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் வந்து மஜாவா வந்துட்டு இருக்கு. இந்த ஐஸ்கிரீமை கண்டிப்பா ஒரே அளவுல கண்டிப்பா சாப்பிட முடியாது. அப்படி உங்களால சாப்பிட முடியும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட லைஃப்லயே வந்து இவ்வளவு டேஸ்டான ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சாப்பிட்டுருக்கேன். ஷாப் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.